ராமாயணம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய காவியத்துல கூறப்பட்டிருக்க விஷயங்கள் எல்லாம் உண்மையா இல்ல அது வெறும் கற்பனை கதையா அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் உண்டு. இந்த நிலையில ராமாயணம் உண்மைதான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா பல விஷயங்கள் கூறப்படுது. அந்த ஆதாரங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். முதல் ஆதாரம் என்னன்னா, ராமன் ராவணனை அழித்த பிறகு 21 நாட்கள்ல அவர் அயோத்தியா திரும்பினதா ராமாயணம் சொல்லுது. ஒரு மனிதன் வெறும் 21 நாட்கள்ல இலங்கையிலிருந்து அயோத்தியாவுக்கு நடந்தே வந்துட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் நமக்குள்ள எழலாம். அந்த சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக நாம கூகுள் மேப்போட உதவிய நாடணும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இலங்கையிலிருந்து அயோத்தியாவுக்கு நடந்து போக 21 நாட்கள் தான் ஆகும் அப்படின்னு கூகுள் மேப்பும் சொல்லுது. இத நீங்க கூட இப்பவே உங்க மொபைல்ல இருக்க கூகுள் மேப்ல செக் பண்ணி பாத்துக்கலாம். இரண்டாவது ஆதாரம் என்னன்னா, 4 தந்தங்களை கொண்ட யானைகள் இலங்கையில ராவணனுடைய கோட்டையை பாதுகாத்து நின்னதா ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. தற்சமயம் 4 தந்தங்களை கொண்ட யானைகள் இல்லாம இருந்தாலும் சில மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வர 4 தந்தங்களை கொண்ட யானைகள் இந்த பூமியில வாழ்ந்ததாக அறிவியல் ஆய்வுகள் சொல்லுது. கோம்போ தெரஸ் அப்படின்னு இணையத்துல தேடி பாருங்க, அது பத்தின தகவல் உங்களுக்கு கிடைக்கும். மூன்றாவது ஆதாரம் என்னன்னா, போர் நடந்த சமயத்துல லக்ஷ்மணன் மூர்ச்சையான போது அவரை காப்பாத்துறதுக்காக இமயமலையில இருந்து மூலிகைகள் நிறைந்த ஒரு சிறிய பகுதியான சஞ்சீவி மலைய அனுமன் பெயர்த்து எடுத்துக்கிட்டு வந்து இலங்கையில வச்சு தேவையான மூலிகைகளை எடுத்துக்கிட்ட பிறகு மீண்டும் அந்த மலையை இருந்த இடத்திலேயே கொண்டு போய் வச்சிட்டாரு அப்படின்னு ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இமயமலையில இருக்க சில மூலிகை வகைகள் இன்னைக்கும் இலங்கையில சில பகுதிகளில் இருக்கு அப்படின்னும், ஒருவேளை ராமாயணத்துல குறிப்பிட்டிருக்க மாதிரி அனுமன் தூக்கிட்டு வந்த மலையிலிருந்து தான் இந்த மூலிகைகள் இங்கு பரவி இருக்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. நான்காவது ஆதாரம் என்னன்னா, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ராமசேது பாலம் தான். இப்படி ஒரு பாலம் உண்மையிலேயே இருக்கா இல்லையா அப்படிங்கறத பத்தி எத்தனையோ நாடுகள் இன்னைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கு. சமீபத்திய சேட்டலைட் புகைப்படங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ராமாயணத்துல குறிப்பிட்டுள்ள அதே இடத்துல ஒரு பாலம் இன்னைக்கும் தண்ணி கடியில இருக்கு அப்படின்னு சொல்லுது. ராமாயணம் உண்மைதான் அப்படிங்கறதுக்கான மிகப்பெரிய ஆதாரமா இது கருதப்படுது. ஐந்தாவது ஆதாரம் என்னன்னா, ராமாயண குறிப்புப்படி ஹனுமன் இலங்கையில உள்ள சில பகுதிகளில் தீ வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கும் இலங்கையில உசங்குடா அப்படிங்கிற பகுதியில 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த பகுதி தீக்கரையானதற்கான தடயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதியில தான் ராவணன் தன்னுடைய புஷ்பக விமானத்தை நிறுத்திருந்தாரு அப்படின்னு அந்த பகுதிக்கான வரலாறு சொல்லுது. அடுத்ததா, ராவணன் சீதையை கடத்தி சென்ற பாதை அப்படின்னு சொல்லப்படுற பகுதிகளை இன்னைக்கு சேட்டலைட் மூலமா பார்த்தா அந்த பகுதிகள் எல்லாமே ஒரே நேர்கோட்டுல இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த பகுதிகளில் ராமாயணம் நடந்ததற்கான பல்வேறு ஆதாரங்களும் இன்னைக்கும் இருக்கு. அந்த ஆதாரங்களை இப்ப அடுத்தடுத்து பார்க்கலாம். முதல்ல ஹம்பி அப்படிங்கிற இடத்தை எடுத்துக்குவோம். ராமன் சீதையை தேடி செல்லும் போது சுக்ரீவனை சந்திச்சாரு அப்படின்னு ராமாயணம் சொல்லுது. சுக்ரீவன் வாழ்ந்ததா சொல்லப்படுற சுக்ரீவ குகை இன்னைக்கும் கர்நாடக மாநிலத்துல உள்ள ஹம்பி பகுதியில இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த குகையில நிறைய இடத்துல மனிதர்களோட காலடி தடம் இருக்கு. அவை அனைத்தும் ராமன் மற்றும் லக்ஷ்மனோட காலடி தடங்கள் தான் அப்படின்னு அந்த குகையோட வரலாறு சொல்லுது. அடுத்ததா, லேபாக்ஷி அப்படிங்கிற இடத்தை எடுத்துக்குவோம். இந்த இடம் இப்போ ஆந்திர மாநிலத்துல இருக்கு. ராமாயண குறிப்புப்படி ராவணன் சீதையை கடத்திக்கிட்டு போகும்போது ஜடாயு அப்படின்னு அழைக்கப்பட்ட கழுகு வடிவிலான பறவை ஒண்ணு ராவணனோட புஷ்பக விமானத்தை வழிமறித்து அவரோட சண்டையிட்டதாகவும், அப்போ ராவணன் அந்த பறவையோட சிறகுகளை வெட்டி அந்த பறவையை கடுமையா காயப்படுத்திட்டு கிளம்பிட்டதாகவும், பிறகு ராமன் சீதையை தேடிக்கிட்டு அந்த வழியா வரும்போது அந்த பறவையை பார்த்து எழுந்திடு பறவையே அப்படின்னு சொன்னதாகவும், மரணத்தோட விளிம்புல இருந்த அந்த பறவை அங்கு நடந்த எல்லாத்தையும் ராமன் கிட்ட சொல்லிட்டு இறந்துட்டதாகவும் சொல்லப்படுது. தெலுங்குல லே அப்படின்னா எழு அப்படின்னும், பக்ஷி அப்படின்னா பறவை அப்படின்னும் பொருள்படுது. ராமன் அந்த பறவையை பார்த்து எழுந்துடு பறவையே அப்படின்னு சொன்னதால்தான் அந்த ஊரோட பேர் லே பாக்ஷி அப்படின்னு வந்ததாக அந்த ஊரோட வரலாறு சொல்லுது. இதுவரைக்கும் 7 ஆதாரங்களை பார்த்திருக்கோம். 8வது ஆதாரம் என்னன்னா, இலங்கையில ஒரு மிகப்பெரிய மனிதனோட காலடி தடம் இன்னைக்கும் இருக்கு. அந்த காலடி தடம் அனுமனுடையதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அனுமன் சீதையை தேடி பறந்து போகையில அவர் இலங்கையில தரையிறங்கும் போது தன்னுடைய மிகப்பெரிய உருவத்தோடு வைத்த முதல் காலடி தடம் தான் அது அப்படின்னு சொல்லப்படுது.
அதோட அந்த பகுதியில வாழற மாதங் அப்படிங்கிற ஒரு காட்டுவாசின மக்களும் இதை ஒரு செவிவழி செய்தியா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹனுமன் இலங்கை வந்தப்போ அவருக்கு இந்த காட்டுவாசின மக்கள் உதவியதாகவும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில 41 வருடங்களுக்கு ஒருமுறை ஏதோ ஒரு ரூபத்துல இன்னைக்கும் ஹனுமன் அந்த இடத்துக்கு வந்து அவங்களை ஆசீர்வதிக்கிறதாகவும் அவங்க நம்புறாங்க. 9வது ஆதாரம் என்னன்னா ராவணன் தான். ராவணன் இலங்கையின் மிக சிறந்த ஒரு மன்னன் அப்படின்னும், அவருடைய அறிவுக்கு நிகர் அவர் மட்டும்தான் அப்படின்னும், ஒரே நேரத்துல 10 விதமான வேலைகளை செய்யும் அளவுக்கு அவர் அறிவுத்திறன் கொண்டவர் அப்படின்னும், அதனாலதான் அவர் 10 தலைவுடையவர் அப்படின்னு சொல்லப்பட்டதாகவும், ராவணனின் ஆட்சி காலம் ஒரு பொற்காலம் அப்படின்னும் பழங்கால நூல்கள் பல சொல்லுது. ராமன் எங்கேயோ இருக்காரு, ராவணன் எங்கேயோ இருக்காரு. கடல் தாண்டி இருந்த ஒரு அரசனான ராவணனை பத்தின குறிப்புகள் ராமாயணத்துல இருக்கு அப்படின்னா ராமாயணம் உண்மைதான் அப்படின்னு பலர் சொல்றாங்க. அடுத்ததா 10வது ஆதாரம் என்னன்னா இலங்கையில ராவணனால உருவாக்கப்பட்ட சூடான நீரூற்று இன்னைக்கும் இருக்கு. அந்த சூடான நீரூற்று பற்றிய குறிப்புகள் ராமாயணத்துல இருக்கிறதாக பலர் சொல்றாங்க. இது தவிர இன்னும் பல ஆதாரங்களும் இருக்கிறதா சொல்லப்படுது. அதை பத்தி எல்லாம் முடிஞ்சா இன்னொரு தொகுப்புல பார்க்கலாம். இந்த பதிவு குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதோட மறக்காம பயாஸ்கோப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சதீஷ் ராஜ். நன்றி, வணக்கம்.